கானாவில் உள்ள தங்க சுரங்கத்தில் முதலீடு செய்வதாக கூறி 20,000 கோடி பணத்தை பெற்று காணாமல் போன மோசடி கும்பலின் வீடு அலுவலகங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். மோசடி கும்பல் வெளிநாடு தப்பிச் சென்று தலைமறைவான நிலையில் முதலீட்டாளர்களின் பணம் மீட்கப்படுமா? சென்னை விருகம்பாக்கம் வடபழனி ஆகிய இரண்டு இடங்களில் ப்ராவிடென்ட் ட்ரேடிங் கம்பெனி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்தவர் சிவசக்தி வேல். இவர் ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டில் தங்கச் சுரங்கம் இருப்பதாகவும் அதன் மூலம் குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் அதிக லாபம் கிடைப்பதாக கூறியுள்ளார். இதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதாக தெரிகிறது. தங்கள் நிறுவனத்தில் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 20,000 ரூபாய் முதலீட்டாளர்களுக்கு வட்டி தருவதாக வாக்குறுதிகளை அள்ளி வீசியதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் கொடுக்கும் பணத்திற்கு நிலமாக பத்திரப்பதிவு செய்து அதற்கும் வட்டி தருவதாக மற்றொரு திட்டம் இருப்பதாகவும் கூறி வசூல் வேட்டை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் வழக்கமான எம்எல்எம் பாணியில் சில அழகு சாதன பொருட்களையும் சத்துபானங்கள் என கூறி விற்பனை செய்து தருமாறும் முதலீடுகளை ஈர்த்துள்ளனர். முதலீட்டாளர்களை நம்ப வைப்பதற்காக சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதிகளில் கூட்டங்களை நடத்தி லட்சக்கணக்காக முதலீடு செய்த 20 பேரை மாதந்தோறும் துபாய் சுற்றுலா அழைத்துச் செல்வதாகவும் அவர் இன்ப சுற்றுலா சென்ற 20 பேரின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை முதலீடு செய்பவரிடம் போட்டு காண்பித்து நம்ப வைத்துள்ளனர். எல்லாவற்றிற்கும் மேல் துபாயில் இதே நிறுவனத்திற்கு சொந்த அலுவலகம் இருப்பதாகவும் துபாய் இன்பச் சுற்றுலாவின் போது அந்த அலுவலகத்தையும் நேரில் காண்பிப்பதாகவும் கூறி புகைப்படங்கள் வீடியோக்களை காண்பித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 15 மாவட்டங்களில் தற்காலிக அலுவலகங்கள் அமைத்து டீம் லீடர்கள் என்ற போர்வையில் அந்தந்த மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்களை அந்த கும்பல் நம்ப வைத்துள்ளது. இதனை நம்பி முதலீடு செய்த ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களுக்கு முதல் 2 மாதம் மட்டும் வட்டி பணத்தை கொடுத்துவிட்டு கடந்த 8 மாதங்களாக அசல் வட்டி என 2 தொகையையும் தராமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பல்வேறு நிதி நிறுவனங்களின் மோசடி தொடர்பாக தினமும் ஊடகங்களில் வரும் செய்திகள் குறித்து நிறுவனத்தை நடத்தி வரும் சிவசக்தி வேலிடம் முதலீட்டாளர்கள் கேட்டபொழுதும் மிகவும் நம்பிக்கையாக தனக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் வரவில்லை எனவும் வங்கி பிரச்சினை உள்ளதாகவும் பல்வேறு காரணங்களை கூறி 8 மாதங்களை கடத்தியுள்ளார். மேலும் எப்போது அழைத்தாலும் வீடியோ காலில் பேசி முதலீட்டாளர்கள் அனைவரையும் தொடர்ந்து நம்ப வைத்துள்ளார் சிவசக்தி வேல். திடீரென அவரும் அலுவலகத்தில் உள்ளவர்களும் தலைமறைவாகினர். இதனால் முதலீட்டாளர்கள் அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் கடந்த மாதம் புகார் அளித்தனர். இந்த புகார் தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மோசடி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விருகம்பாக்கத்தில் உள்ள ப்ராவிடென்ட் ட்ரேடிங் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் பகுதியில் உள்ள சிவசக்திவேல் வீட்டில் சோதனை நடத்தினர். சிவசக்திவேல் வீட்டை காலி செய்துவிட்டு துபாயில் தலைமறைவாக்கிவிட்டதால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வீட்டு உரிமையாளரிடம் விசாரணை நடத்திவிட்டு சென்றுள்ளனர். ஆருத்ரா, ஹிஜாவு, IFS, ART மோசடி நிறுவனங்கள் வரிசையில் பல 1,000 கோடி மோசடியில் ஈடுபட்டு ப்ராவிடென்ட் ட்ரேடிங் நிறுவனமும் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.